எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனலுக்கு. உள்ள உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கூர் பேச்சு வழக்கில் இது பேர் வந்து எம்ஜிஆர் பூடு அப்படின்னு சொல்லுவோங்க. வணக்கங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழியில் இறைச்சி வளர்த்தோன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நாட்டுக்கோழியிலேருந்து வருமானம் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, தாராளமாக என்னைய நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9003707349. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை வீடியோ கால் மூலியமாகவோ இல்லை நேரிலேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்றைக்குமே ஜெயிச்சவனோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்றது நிறைய விஷயங்கள் கேட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நாட்டுக்கோழியில் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு லாபத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் என்னென்ன தவறுகளாக செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித் தர போகிறேன். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பேமெண்ட் கண்டிப்பாக வாங்கிக்குவேன். அந்த பேமெண்ட் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காதிங்க. நீங்கள் ஒரு 2 கோழியை விற்றிங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இது எனக்கு ஒரு கணிசமான ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி தரும். உங்களுக்கும் தேவையான அளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம் கோழியில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இல்லை அப்படின்னா ஒரு பார்ட் டைமாக ஒரு வேலை செய்யலாம், ஒரு பார்ட் டைம் ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொழிலை வந்து செய்யறதுக்கு எப்படிலாம் செய்ய பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும். பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது. மாதம் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம். இதை எப்படியெல்லாம் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிடலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்காவிலேருந்து கோதுமை இறக்குமதி பண்ணும் பொழுது இந்த விதையை சேர்ந்து கலந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. இந்த பார்த்தீனத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து பூர்வீகம் கிடையாதுங்க. இது வெளியிருந்து ஏதோ ஒரு மூலியமாக தானியங்கள் மூலியமாக கலப்படமாகி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. இன்றைக்கும் இது அழிக்க முடியாமல் ரொம்ப பெரும்பாடுபட்டுருக்குறோம். முக்கியமாக இது எம்ஜிஆர் அவர் காலகட்டத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டங்கள், அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாருங்க அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த பூடு பரவுனதுனால இதுக்கு எங்கூர் பகுதியில் வந்து எம்ஜிஆர் பூடுன்னு தான் சொல்லுவோம். பார்த்தீனியம் செடின்னு சொல்ல மாட்டோம், எம்ஜிஆர் பூடுன்னு தான் சொல்லுவாங்கன்னு. சரி, இது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையாலேயே பிடுங்கி கட்டுப்படுத்தலாம். ஏற்கனவே பிடுங்கிட்டு உங்களுக்கு தெரியுங்க, ஏன் சிரிக்கிற அப்படின்னு. ஏன்னா கையில் பிடுங்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுங்க. கையில் பிடுங்கும்போது என்னாகுனாங்க, கையை ஃபுல்லாக அப்படி கசப்பு ஏறிடும். நீங்கள் வந்து சோப்பே போட்டு கழுவிட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலும் அந்த கசப்பு வந்து தொண்டைக்குள்ளெல்லாம் ஏறுங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. எப்போ எந்த அளவுக்கு கசப்பு இருக்குன்னா, வேப்பந்தலையை நம்ம சாப்பிட்டா எப்படி கசப்பு இருக்கும் அது மாதிரி தான் நீங்களா. இந்த பூட்டோடைய விஷத்தன்மை அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து சோப்பே போட்டு கழுவுனாலுமே நீங்கள் சாப்பிடும்போது அந்த கசப்பு உள்ளே இறங்கும். ஸோ இதோடைய விஷத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம், இது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. சின்ன சின்ன பூடு அங்கங்கே இருக்குது, காடு தோட்டத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா நம்மளால் கையிலேயே பிடுங்கி அழிச்சிடலாம். இது அடுத்ததாக எதை வச்சு அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எளிமையான ஒரு விஷயமும் கூட, ஆனால் இயற்கைக்கு எதிரானது, நச்சுத்தன்மையை உருவாக்கக்கூடியது. நம்ம ரவுண்டப் போன்ற கெமிக்கலை பயன்படுத்தி அழிக்கிறாங்க. அதிலே வந்து எவ்வளோ 10 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ எம்எல் கலக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதுலேயே இருக்கும். பெரும்பாலுமான விவசாயிகள் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி பூடுகளை பிடுங்கறக்குண்டான ஆட்களுக்குண்டான செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதுக்கு இல்லாமல் பிடுங்கறக்கே ஆட்கள் கிடையாது, அது ஒரு விஷயம். அதனால் பெரும்பான்மை ரவுண்டப் தான் பயன்படுத்துகிறாங்க. இதை தவிர்க்க முடியாதது ஒன்று, அதனால் இப்படி பண்ணாங்க. சரி, அடுத்ததாக வேறு எதை வச்சு இதை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் கட்டர். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அப்படி ரோடு சைடெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ அங்கே ஒரு மிஷின் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு வெட்டிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பயன்படுத்தி வந்து கூட பார்த்தீனத்தை அழிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்னதாக சிக்கலாக இருக்குதுங்க. என்னென்னா, பார்த்தீன செடி அப்போ தான் வந்து முளைச்சி பெருசாகி வருது அப்படின்னா, அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து வெட்ட முடியாதுங்க. வெட்டினா என்னாகும்னா, பிளேடு சுற்றுற வேகத்துக்கு செடி வந்து வளைஞ்சு கொடுத்துரும், பிளேடுக்கு சிக்காது. அப்படின்னா இது என்ன, பூ பிடிக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா, அந்த பூ முத்தாத தருணத்தில் பார்த்து வெட்டினோம்னா ஈஸியாக வெட்டிடலாம்.
வெட்டினாலும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த முறை மழை பெய்யும் பொழுது அந்த அதாவது வெட்டி அடுத்த ஒரு 15 நாளில் திருப்பி ஒரு மழை பெய்யுது அப்படின்னா திருப்பி அதுலேருந்து தலை மேலே வந்து திருப்பி பிடிங்க, அப்புறம் ஒரு வெட்ட வேண்டியது வரும், ரெண்டு தடவை வெட்ட வேண்டியது வரும், அதுக்கப்புறம் தான் அழிக்க முடியுன்னுங்களேன். முக்கியமாக ப்ரஷ் கட்டரை பயன்படுத்தும் பொழுது கம்பல்சரி ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நான் சொந்தமாக என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ப்ரஷ் கட்டரை பயன்படுத்தும் பொழுது ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, கிளாஸ் அதை போட்டு அந்த பிளாஸ்டிக்கில் இருந்ததுங்க, போட்டிருந்தங்காட்டி என் கண் தப்பிச்சது, நல்லா எவ்வளோ பெரிய கல் பறந்து வந்து என் கரெக்டாக கண்ணுலேயே அடிச்சதுங்க. கிளாஸ் போட்டிருந்தனால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இல்லைன்னா எனக்கு கண் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால ப்ரஷ் கட்டரில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழேயெல்லாம் வந்து அந்த பில்லுகள்லாம் வெட்டுற வேகத்துக்கு வந்து நம்மளுடைய கால்களை வந்து சின்ன சின்ன கீறல்கள் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் காயங்கள் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறது நல்லது, ஷூ போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கல் வந்து பறந்து பறந்து வருங்க, கரெக்டாக வந்து முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காலில் வந்து அதிகமான கற்கள் அடிக்கும், அதை அடித்தா வலியே தாங்க முடியாது, அந்தளவுக்கு வலிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜீன்ஸ் போட்டுக்கிறது நல்லது, கீழே வந்து முடிஞ்சால் என்சிசி பூட்ஸ் வாங்கி போட்டுக்கிறது நல்லது, அது முள்ளு ஏறாது எதுவும் ஏறாது, ஆனால் வெயிட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ப்ரஷ் கட்டரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இப்போ தாமதப்பட்டு தனியாக வீடியோ போடுவோமே. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட படிக்கல பார்த்திங்க வெள்ளாமை பண்ணக்கூடிய காடு, தக்காளி மிளகா வைக்கக்கூடிய காடு, வெங்காயம் வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து அதை கட்டுப்படுத்திடுவாங்க எப்படியும் மருந்தடிச்சாங்க. ஆனால் இப்போதைக்கு குதிரை கொம்பாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தென்னமர தோப்புக்குள்ளே வந்து பார்த்தினித்தை அழிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. முக்கியமாக தோப்புக்குள்ளைங்க பார்த்தா பயங்கரமாக வந்தது, உழவு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்னுடைய யோசனை என்ன அப்படின்னா பார்த்தீங்க ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உழவு ஓட்டுறதே நிறுத்திடணும். நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா அடுத்த தடவை பார்த்திங்க அப்படின்னா அந்த விதைகள் வந்து முளைக்கிறது கிடையாதுங்க, திருப்பி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த தடவையும் திரும்பி உழவு ஓட்டுறப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம சோளம் விதைக்கிற மாதிரி அந்த பார்த்தீங்க விதைகளுக்கு விதைச்சிட்ட மாதிரி ஆயிடுது, நல்லா ஆக்ரோஷமாக வளருது. இதுவே நம்ம உழவு ஓட்டாக விட்டோம்னாங்க ஒரு டைம் வந்தது விட அடுத்த டைம் ரொம்ப கம்மியாக வருது, அதுக்கடுத்த டைம் ரொம்ப கம்மியாக வருது, அதுவே இயற்கையே வந்து அதை கட்டுப்படுத்திடுதுன்னு வைங்களேன். நம்ம உழவோட்டது அதிகமாக வருது, அதனால தென்னந்தோப்பில் இருக்கிறவங்க பார்த்தினி தளிக்க முடியலன்னா பேசாமல் அதை அப்படியே விட்டுருங்க. அது ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாதியாக குறையும், அதுக்கடுத்த வருஷம் பாதியாக குறையும், அப்புறம் ஓரளவுக்கு மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க, அதிகமாக பரவாமல் அப்படியே அங்கங்கே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தென்னை மரத்துக்களை இன்றைக்கி சுத்தமாக வராமல் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம மூடாக்கத்தான் பயன்படுத்த முடியுங்க. மூடாக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்னை ஓலையில் போட்டு வச்சோம்னா பதவியில் இருக்கும் பாம்பு கட்டுவிரிய இதெல்லாம் வந்து தங்கிச்சுன்னா நம்ம உசிறுக்கே ஆபத்து. அதனால் ஓலையில் போட்டு வைக்கிறதோட ஓலையில் பொடி பண்ணக்கூடிய மிஷினை வாங்கி அது நல்லா பவுடர் ஷேப்பில் அப்படியே இப்போலாம் தள்ளிட்டு போகிற மாதிரியெல்லாம் மிஷின் வந்துச்சு, ஈஸியான மிஷின், அதிலே ஜென்ரேட்டர் செட் பண்ணி கொடுத்துறாங்க. தள்ளிட்டு போயிட்டு அப்பப்போ ஓலைய டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் ஓலையை எடுத்து எடுத்து போட்டோம்னா தூள் பண்ணி கொடுத்துருதுங்க. அந்த மாதிரி மிஷினையும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெள்ளாடுகள்லாம் இருந்தது அப்படின்னா வெள்ளாடுகளை பயன்படுத்தி நம்மளால் பார்த்தினியத்தை அழிக்க முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கள் வெள்ளாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காட்டுக்குள்ளே ஒரு பார்த்தினி செடி கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அது பூ வர வர அந்த பூவை மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்குங்க, அப்படி பூவை சாப்பிட சாப்பிட அந்த பார்த்தினியமெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுது. எளிமையாக வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் வைங்களேன். அதனால் பார்த்து இந்த வகைகளில் மட்டும்தான் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், இதை உலகத்திலிருந்து அழிக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த ஒரு பூவில் வந்து 1000 விதைகள் இருக்குன்னு வைங்களேன், அப்போ ஒரு செடியில் வந்து 1000 பூ இருக்குங்க, அந்த ஒவ்வொரு பூவிலையும் 1000 விதை இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்கள் அதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த எம்ஜிஆர் பூடு ஒன்று, இந்த பார்த்தினி செடியை ஒன்று, அடுத்து சீமை கருவேலாம் மரம் ஒன்று, இந்த ரெண்டையுமே நம்மளால் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். விஷத்தன்மை உடையதும் கூட பதவியில் ஏற்படுத்துறது, அந்த பதவிக்குள்ளே வந்து பாம்புகளை வந்து நிறைய வந்து படுத்துக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் பார்த்தினத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்காகவே நம்ம அதிகமான மருந்துகளை வாங்கி பயன்படுத்துகிறோம், இதுக்கு தான் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து அவனுக்கு நம்ம ஊரில் வந்து விதையை பரப்புனது. நம்மளாம் அவனுங்கள மாதிரி வந்து அசால்ட்டாவெல்லாம் வந்து எந்த விதையும் அவனுக்கு நாட்டு கொண்டு போயிட முடியாது, அந்தளவுக்கு சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. நம்ம அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு சூழ்நிலைக்கு ஏதாச்சும் ஒன்று கிடச்சா சரி அப்படிங்கிற நிலமையில் இருந்தோம், அதை அவங்க நல்லாவே பயன்படுத்திட்டாங்க. இன்னிலிருந்து மருந்து கம்பெனி மூலிமா அவங்க நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க இந்த பூட்டை அழிக்கிறக்க வேண்டியே.
இதுதான் வந்து கேம்னிங்களேன். சும்மா விதையை தூவி விட்டுட்டு அந்த விதையிலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு சம்பாரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மருந்து கம்பெனி மூலிமா. எப்படி அந்த மருந்து கம்பெனிக்குண்டான ஃபார்ம்லாம் எல்லாமே பேட்டன்ட் அவங்கள்ட்ட தான் இருந்துக்கு, நம்ம அவன்கிட்ட தான் வாங்கியிருப்போம், நம்ம கம்பெனியில் அவன்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இது மூலிமா அவனுக்கு ஒரு வருமானம் போயிருக்கும். இதுதான் சூழ்ச்சி. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை. நன்றி, வணக்கம்.